பராசக்தியின் அருளோடும் ஆசியோடும் துணிவோடு புத்தி கூர்மையுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே, நீங்கள் மனத்தளர்ச்சி ஏற்படாமல் கவனமாக திட்டமிட்டு காரியம் ஆற்ற வேண்டிய வேலை நேரம் இப்பொழுது. செய்தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காது. கையை பிடிக்கும் வீம்புக்காகவும் கௌரவத்திற்காகவும் தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மண், பூமி, விவசாயம், ரியல் எஸ்டேட் போன்றவைகளில் ஈடுபட்டுள்ள கடகராசி அன்பர்கள் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம். தந்தை தாய் இருவருக்குமே ஏதோ ஒரு வகையில் உடல் பாதிப்புகள் ஏற்படும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் பற்றி தற்போது பிரச்சனைகள் செய்ய வேண்டாம். சிலருக்கு கோர்ட் கேஸ் போன்ற தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. துணைவருடன் முரண்டு பிடிக்காமல் இருக்கவும். அவர்கள் சொல்லுகின்ற வழிகளை கடைப்பிடித்து துன்பங்களை வென்று நீங்கள் மகிழ்ச்சியடையுங்கள். வாக்கினில் சூடான சொற்களை கூறிவிடாதீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி பெரும்பாலும் பாதிப்பு அடையாது. ஆனாலும் கல்வியிலும் உடல்நலத்திலும் கூடுதல் கவனம் தேவை. காதலர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிய நேரிடும். தந்தை வழி பாட்டன் அல்லது பாட்டிக்கு செலவுகள் ஏற்படும். ஆசிரியப்பறி அல்லது வழக்கறிஞர் பணியில் உள்ளவர்களுக்கு சிலருக்கு தொந்தரவுகள் ஏற்படும். 8-9 தேதிகளில் வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்கவும். 19-20 தேதிகளில் மனசஞ்சலங்களுக்கு ஆளாவீர்கள். முக்கியமான முடிவுகளை மிகவும் கவனத்துடன் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், செய்யுங்கள். பௌர்ணமி என்று விரதமிருந்து சக்தியை வழிபட்டு செயலாற்றுங்கள். உங்கள் வாழ்வில் திருப்பங்கள் ஏற்படவும் துன்பங்கள் குறையவும் வாய்ப்பு உண்டு.